நான் உடனே மஞ்சள் குங்குமேட்டுமணிலேருந்து பேசுகிறேங்க. கேட்டீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டயந்திரம் காவல் நிலையம் எதிர்தாங்க இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 200 வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருப்பேனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து பொங்கல் வேறு வருதுங்க. பொங்கல் நல்வாழ்த்துக்குங்க. எல்லாத்துக்கும் சிறப்பாக அந்த பொங்கல் திருநாள் நல்லா கொண்டாடுங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க சின்னவங்க பெரிய எல்லாமே இந்த பொங்கலை நல்லா 100 வருஷத்துக்கு வாங்கணும் இறைவன நான் பிரார்த்தனை வந்தேங்க. அஜய் குங்குமேட்டுமணி சார்பாகவும் இங்கே வேலை பார்க்கக்கூடிய பொண்ணு சார்பாகவும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் நம்ம எல்லாத்துக்குமே நான் வணக்கத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைய ஜாதகம்தாங்க அனுப்பிச்சுடுவாங்க, நிறைய அனுப்பிச்சுடுறாங்க. பேரண்டுக்கு அனுப்பிச்சுடுறாங்களே இல்லைன்னு நம்ம பசங்களுக்கு பொருத்தம் வருது. ஒரு இப்போ நிறையா நீங்கள் கொடுத்துருக்கீங்களே அவங்களே வந்து இப்போ என் பையனுக்கு பொருத்தவில்லைங்க, இப்போ இது நல்ல குடும்பம் நல்ல வசதியான ஒன்று இது தகுந்த மாதிரி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னுலாம் நண்பர்கள் மூலியமாகவே நிறைய அனுப்பிச்சுடுறாங்க. அது மாதிரி அனுப்பிச்சி விட்ட எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேங்க. நம்ம மேட்டிமணி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 13 வருஷமாக போயிட்டுருக்குதுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி அடிப்படை வசதி வேணுங்களா? யூஎஸ்ல வேலை பார்க்குற பொண்ணுங்க பையனுங்க பொண்ணுங்க ஜாதகம் இருக்குதுங்க. அதே மாதிரி சுத்த ஜாதகம் ராகு இதுங்க. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பசங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்குற பசங்க நிறையா இது இருக்குதுங்க. நம்மளுக்கு மேட்ரிமோனியில் நிறையா இருக்குதுங்க. நீங்கள் வந்து பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியுங்க, அஜய் குங்கு மேட்ரிமோனி அப்படின்னு பார்த்தீங்கனாலே தெரியுங்க எத்தனை ஜாதகம் இருக்குது. எல்லா இதுவும் வந்துட்டு பார்க்கலாம், நீங்களே நேரடியாகவே பார்க்கலாமுங்க. இது ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்டு போகிறீங்க. கமிஷனோ இல்லை மேலே ஏதோ எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் எப்படி இருக்காங்க, நம்ம மருமகள் எப்படி இருக்கு, நீங்களும் ஒரு கான்செப்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. நட்சத்திரம் பொறுத்து நல்லா வந்துச்சு அப்படின்னு நீங்களாக ஃபோன் போட்டு நீங்களாக கேட்டு நீங்களாக மேரேஜை வந்து பண்ணிக்கலாமுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இந்த மாதம் பங்குனி மாதத்தினால ஒருத்தர் சில பேர் இப்போ நிறையா பார்க்காம இருக்காங்க. அடுத்த மாதம் தை பிறந்தால் வெளியேறக்கும் சொன்ன மாதிரி நம்ம பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கிட்டு தாங்க நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணணுங்க. இப்போ மேட்ரிமோனி பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சு நிறைய சுவிச்சமாக இருக்காங்க, நிறைய கல்யாணங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. அதே இல்லாமல் இன்றைக்கு கூட கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே பசங்கள் நிறைய வந்துருந்தாங்க நம்ம ஆஃபீஸுக்கு. எல்லாம் ஜாதகம் எடுத்து நேரடியாக போய் கூப்பிடுவாங்க, கூப்பிடுவாங்க, நீங்களும் பேசுங்க செய்யுங்க. ஒரு சில பேர் நம்ம போ அந்த ஜாதகம் வந்து மேட்ரிமோனிக்கே நான் அனுப்பிச்சுடுறேன் அப்படின்லாம் கேட்பாங்க. நம்ம வந்து இது ஃப்ரீயாக பண்ணுறதுனால நமக்கு ஜாதகம் வந்தால் சரிங்க, நம்ம அனுப்பிச்சி விட்டோம்னா ஏதோ என்னால் முடிஞ்சு ஒரு மேரேஜ் முடியும் அப்படிங்கிறதாங்க நம்மளோட கான்செப்ட்டுங்க. அதனால் வந்துங்க ஜாதகம் எப்படி போச்சுன்னு நினைக்க வேண்டாங்க. ஜாதகம் ஏதோ ஒரு புரோக்கர் கையிலையோ இல்லை ஒரு சொந்தக்கார கையிலையோ கொடுத்துருந்தீங்க கூட அந்த ஜாதகம் ஆல்ரெடியாக நம்மள்ட்ட எப்படி இருந்தாலும் ஒரு புரோக்கர் மூலியமாக போகும்போது ஜாதகம் நம்மள்ட்ட வந்துடும். அது ஃப்ரீயாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஃப்ரீயாக பண்ணி வரும்போது உங்கள் பொண்ணுகளுக்கு நல்ல ஒரு வரன் அமைக்கிறதா பண்ணி வர முடிஞ்சுங்க. நம்ம கமிஷனுக்கு சொன்னமோ இல்லை பணத்துக்கு சொன்னமோ இல்லைங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியுங்க, பேசினாலே தெரியுங்க. இந்த போன மாதம் கூட 2-3 கல்யாணம் பண்ணிச்சுங்க. ஒன்றுமே கமிஷன் யாருக்குமே நான் வாங்குறதும் இல்லைங்க, கேட்குறதும் இல்லைங்க. நம்ம பொண்ணுகள் 1 வருஷத்துக்கு வாழணும், நம்ம கொங்கு சமுதாயம் மீண்டும் நல்ல முறையாக வரணும் அப்படிங்கிறதான ஒரு கான்செப்ட் தான் இந்த தொழில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சுங்க, பணத்துக்காகவோ காசுக்காகவோ இல்லைங்க. கண்டிப்பாக இந்த வரனை பாருங்க பாருங்கள் நம்ம அஜய் குங்கு மேட்டுமணியில் பாருங்கள். என்னோடய யூடியூப்பையும் பாருங்கள், கிட்டத்தட்ட 200-290 வீடியோக்கு மேலே நான் பேசியிருப்பேன். அதையும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த பொங்கல் வந்து நல்லா சிறப்பாக உங்களுக்கு கொண்டாடுங்க. அதேமாதிரி இந்த 3 நாள் நல்ல பொங்கலை நல்ல திருநாளாக கொண்டாடிங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் மேட்டுமணி சார்பாகவும் எங்களுடைய ஆஃபீஸில் வேலை வாழ்க்கக்கூடிய சார்பாகவும் எல்லாத்துக்கும் மனவார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கினேன். நன்றி, வணக்கம். ஏதாவது தவறாக போய் தான் மன்னிச்சிங்க. பொங்கலை முன்னிட்டு வண்டியில் பைக்கில் போகும்போது கொஞ்சம் சூதானம் ஓட்டுவோங்க, கடலில் போனாலும் சூதானம் போவாங்க. அப்பா அம்மா வீட்டில் வச்சு நம்ம முறையாக பார்த்துங்க. நன்றி, வணக்கம். அதே குங்குமேட்டுமணி ஒட்டையப்படம்.